ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங்ஸ். கெமிஸ்ட்ரியில் மேட்ரு அண்ட் இட்ஸ் நேச்சருங்கிற டாப்பிக்கில் இன்னும் கொஞ்சம் அடுத்த செட் ஆஃப் பாசிபிள் குவெஷன்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவ் ஆர் ஆசிட் கிளாஸிஃபைட்? ஸோ ஆசிடோட கிளாஸிஃபிகேஷன் வந்து என்னென்னா, ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் மினரல் ஆசிட்ஸ். ஸோ மினரல் ஆசிட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஆர்கானிக் ஆசிட்ஸ்னா என்ன அப்படின்னா, எந்த ஆசிட்ஸ்லாம் வந்து அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குதோ அது வந்து ஆர்கானிக் ஆசிட். ஸோ அது வந்து பை நேச்சராகவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சில ஆசிட்ஸ் வந்து பை நேச்சர்லேருந்தே நமக்கு கிடைக்கும். லைக் இப்போ லெமன் அண்ட் ஆரஞ்ச், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மினரல் ஆசிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, மினரல்ஸ்லேருந்து கிடைக்கிற ஆசிட்ஸை நம்ம மினரல் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், அந்த மாதிரி சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிட்ஸ் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசஸ். ஸோ ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். ஸோ பேசஸ் அப்படின்னா என்னென்னா, ஆக்சைட்ஸ் ஆர் ஹைட்ராக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸை தான் வந்து நம்ம பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆசிட்ஸுக்கு இது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும் கெமிக்கலி. ஸோ சம் பேசஸ் வந்து என்னென்ன, லைக் காஸ்டிக் சோடா அண்ட் காஸ்டிக் பொட்டாஷ், இதெல்லாம் ரொம்ப வந்து கரோசிவ் இன் நேச்சர். ஸோ காஸ்டிக் சோடாங்கிறது ஒன்றும் இல்லை, சோடியம் ஹைட்ராக்சைட், அண்ட் காஸ்டிக் பொட்டாஷ் அப்படிங்கிறது பொட்டாஷியம் ஹைட்ராக்சைட். நெக்ஸ்ட் ஆல்கலீஸ். ஸோ ஆல்கலீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த பேசஸ் எல்லாம் வந்து வாட்டரில் சால்யூபிளாக இருக்கோ அது வந்து ஆல்கலீஸ்ன்னு சொல்வோம். ஸோ இந்த ஹைட்ராக்சைட்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் அதுதான் வந்து இந்த ஆல்கலீஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ ஆல்கலி அப்படிங்கிறது வந்து எப்படி இந்த வேர்டு வந்துச்சுன்னா, அராபிக் வேர்டில் ஆல்குவலி அப்படிங்கிறதுலேருந்து இந்த வேர்ட் டிரைவ் ஆச்சு. ஸோ இந்த ஆல்குவலிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, பிளான்ட் ஆஷஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த பிளான்ட் ஆஷஸில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம் கார்பனேட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆல்கலீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சில வேர்ட்ஸ்க்கு வந்து வேற ஒரு நேம் இருக்குது. ஸோ சில காம்பனன்ட்ஸ்க்கு அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ குயிக் லைமில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் ஆக்சைட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு இன்னொரு பேர் வந்து காஸ்டிக் பொட்டாஷ், கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு ஸ்லேக்டு லைம், சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு காஸ்டிக் சோடா, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடுக்கு மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டுக்குமே வந்து காஸ்டிக் பொட்டாஷ், காஸ்டிக் சோடா. ஸோ சோடியம்னு இருக்கனால சோடா, அது இன்னொன்று வந்து பொட்டாசியம்னு இருக்கனால பொட்டாஷ். ஸோ இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடுனா நம்ம லெமன் ஜூஸ், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஸ்லேக்டு லைம். ஸோ அதில் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நேம் த பேஸ் அண்ட் த ஸ்டேட் வேர் இட் இஸ் ஃபவுண்ட். ஸோ சில பேசஸ் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு பார்த்திங்கன்னா லைம் வாட்டரில் இருக்குது. அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து விண்டோ கிளீனர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அதில் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு தான் இருக்குது. இது ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சோப்பில் பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆன்டாசிட், அதாவது நம்ம இன்டைஜஷனுக்கு குடிக்கிற அந்த ஆன்டாசிட்ல வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் லிட்மஸ்? ஸோ லிட்மஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு இண்டிகேட்டர். ஸோ இது வந்து இந்த லிச்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இது வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணால் பர்பிள் கலராக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஜென்ரலாக இது வந்து நமக்கு தெரியும், ஸ்ட்ரிப்ஸாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் சம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் படிச்சிருப்போம், ஸ்ட்ரிப்ஸாக தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆசிட்ஸ் கூட ஆட் பண்ணால் ரெட்டாக மாறும், பேஸ் கூட ஆட் ஆனால் ப்ளூவாக மாறும். ஸோ பேஸ்னா ப்ளூ, ஆசிட்னா ரெட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து லிட்மஸோட ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யூசஸ் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட். ஸோ ஜென்ரலி ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுவோம், சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கிங் சோடா டு ஆட் ஃப்ளேவர் டு ஃபுட் ஸ்டஃப்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கானிக் ஆசிட்ஸோட யூசஸ்.
நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து ஃபுல்லி கெமிக்கல் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம், லைக் கெமிக்கல் லெபார்ட்ரிஸில் சம் ரியேஜன்ஸாக, இண்டஸ்ட்ரீஸில் டைஸ் ட்ரக்ஸ் பெயின்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறக்கு, சம் கேஸஸ் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு லைக் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைட், அதே மாதிரி பெட்ரோலியம் ரிஃபைன் பண்ணுறக்கு. ஸோ இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம், ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து நம்ம ஃபுட் ப்ரிப்ரேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் நியூட்ரலைசேஷன்? ஸோ நியூட்ரலைசேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஸோ அது பேர்லேயே நமக்கு தெரியும், ரெண்டு அதுக்கு நடக்கிற ரியாக்ஷனை நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் வந்து நியூட்ரலைசேஷன். ஸோ ஒரு ஆசிட் ஒரு பேஸ் இருக்குன்னா அது ரெண்டும் எக்ஸாக்டாக வந்து ரியாக்ட் ஆகிறதா வந்து நியூட்ரலைசேஷன். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து ஒரு சால்ட்டும் வாட்டரும் அண்ட் சம் ஹீட்டும் இவால்வ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நியூட்ரலைசேஷன் சொல்லுவோம். அடுத்தது வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு எதை சொல்லுவோம்? ஸோ இந்த கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ், நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட், இது வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் தான் இதுக்கு நிறைய இருக்குது. அடுத்து வந்து ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் ஆசிட், அதாவது HFSO3. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஸோ இந்த ரெண்டு ஆசிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னால் சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் சால்ட்? ஸோ சால்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஆசிட் ஒரு பேஸ் ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகிறனால ஃபார்ம் ஆகிறது தான் சால்ட்டு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு பேஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிறது ஒரு ஆசிட். ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு சோடியம் குளோரைடுங்கிற சால்ட் கிடைக்குது, ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஹீட். ஸோ இந்த ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதில் ஃபார்ம் ஆகிறது தான் நமக்கு சால்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், வாட் இஸ் ஆண்ட் பைட்? ஸோ ஆண்ட்டு நமக்கு தெரியும் எறும்பு. ஸோ எறும்பு வந்து எப்போவுமே நம்மளை வந்து எங்கே பைட் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிடை இன்ஜெக்ட் பண்ணிடும் ஸ்கின்ல. ஸோ இதை வந்து நமக்கு எப்படி நம்ம வந்து அந்த இடத்த ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பிட்டன் ஏரியாவை வந்து ஒரு மாய்ஸ்டான ஒரு பேக்கிங் சோடாவோ இல்லாட்டி ஒரு கேலமைன் சொல்யூஷனை அந்த இடத்துல வச்சு ரப் பண்ணால் போதும், நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து குறைஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து ஆண்ட் பைட். ஸோ ஆண்ட் பைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அது இன்ஜெக்ட் பண்ணுற ஆசிட் வந்து ஃபார்மிக் ஆசிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நான் சொன்ன க்வெஷ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.